உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, என்னம்மா இதுக்கு கதவு சாத்துற? உனக்கு என்ன பைத்தியமா? கல்யாண பொண்ணு என்கிட்ட கூட சொல்லாம நீ ஏன் மண்டபத்துல இருந்து போன? உன் மேல என்ன பழி போடலான்னு பத்மால இருந்து எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ இப்படி பண்ணலாமா? நீ எல்லாம் யோசிச்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கியா? புரிஞ்சுக்கோ அன்பு, இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எனக்கு எல்லாம் புரியுதுமா, ஆனா அப்பா பண பிரச்சனையில இருக்கும் போது என்னால முடிஞ்சத நான் செஞ்சுதானமா ஆகணும். அன்பரசி, இவ்ளோ பிரச்சனை இருந்தும் அப்பா நம்ம கிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்ல இல்ல, அவரு சொல்ல மாட்டாரு. நமக்கு தெரிஞ்சா நம்ம கஷ்டப்படுவோமேன்னு நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவரால எல்லாமே முடியும். அன்பரசி, உன் அப்பாவை நீ சாதாரணமா நினைச்சிடாத. இதெல்லாம் உன் அப்பாவுக்கு ஒரு விஷயமே இல்லை. இந்த பணப்பிரச்சனை, கேஸு, நமக்கு பிரச்சனை கொடுக்கறவங்க, இது எல்லாத்தையும் அவர் தூசி மாதிரி ஊதி தள்ளுறாரா இல்லையான்னு பாரு. எனக்கு அப்பாவை பத்தி நல்லா தெரியுமா, இருந்தாலும் அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால எப்படிமா சும்மா இருக்க முடியும்? நான் அவரோட பொண்ணுமா. அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அத பார்த்துட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன். உன் பாசம் எனக்கு புரியுது அன்பரசி. சரி, இதுக்கப்புறம் எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய், சரியா? சரிமா. என்னம்மா, நீயாவது சொல்லு. என்ன பத்மா, நீங்க இப்படி சும்மா விட்டுட்டீங்க? நீங்க இருந்த கோபத்துக்கு அந்த அன்பரசியை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க அமைதியாயிட்டீங்களே. வர வர உங்களை புரிஞ்சுக்கவே முடியல பத்மா. நீங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் பெரிய மனசோடு நடந்துக்கலாமா? எங்கேயாவது கல்யாண பொண்ணு இந்த மாதிரி மண்டபத்தை விட்டு வெளியில போவாளா? கேட்டா ஓட்ட பந்தயத்துக்கு போறேன்னு சொல்றா. ஐயோ, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னெல்லாம் நினைப்பாங்களோ. அத நினைச்சாதான் எனக்கு பத்திக்கிட்டு வருது. எல்லா சொந்தக்காரங்களும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. பின்ன பார்க்காம என்ன பண்ணுவாங்க? இந்த கொடுமை எல்லாம் நானும் எங்கேயும் பார்த்ததே இல்ல. இத பாருங்க, இப்பவே இதுக்கு ஒரு முடிவெடுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, எதிர்காலத்துல உங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன சொல்றீங்க? உங்களை ஊர்ல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் மதிக்கிறது வேற விஷயம். ஆனா எதிர்காலத்துல விஸ்வா உங்களை மதிக்காம போனா நிலைமை மோசமாயிடும்ல. பையனோட அம்மாவா அந்த அன்பரசி பண்ண தப்புக்கு நீங்க சரியா இப்ப கேள்வி கேட்டாதான் எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். அந்த அன்பரசி இங்க இருந்தா கஸ்தூரியை கொல்றத தடுத்துருவான். அத பத்தி நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க சொல்றத சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சந்திரசேகர் சார் வரட்டும், இன்னைக்கு இந்த அன்பரசி ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட போறதில்ல. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, ஒழுங்கா வெளியில போ. போறேன், ஆனா நீயும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்னமோ திட்டம் போட்டுட்டு இருக்க, ஆனா ஒன்னும் நடக்கலல்ல. நடக்க போறதும் இல்ல. அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவங்க இன்னைக்கு இல்ல, எப்பவுமே ஜெயிக்க முடியாதம்மா. கெடுதல் நினைக்கிறவங்க தான் கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டு நிப்பாங்க. ஏய்,
ஆணவத்துல ரொம்ப ஆடாத. காத்து எப்பவுமே உன் பக்கம் அடிக்காது. நான் யாருன்னு இதுக்கப்புறம் நீ பாப்ப. விஸ்வாக்கும் எனக்கும் மேரேஜ் கண்டிப்பா நடந்தே தீரும், அதையும் நீ பாப்படி. இல்ல அனன்யா, உனக்கு ஒரு விஷயம் புரியல. உன்னை கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை விஸ்வாக்கு இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ விஸ்வாவை கல்யாணம் பண்ணாலும் அவர் உன் கூட சந்தோஷமா இருக்கவே முடியாது. இதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். உன்னோட மனசை தயவு செஞ்சு மாத்திக்கோ, இல்லனா உன்னை நான் மாத்துவேன். ஏய், சும்மா நல்லவ மாதிரி எல்லாம் என்கிட்ட வந்து நடிச்சிட்டு இருக்காத. விஸ்வாவை என்கிட்ட இருந்து பிரிச்சதே நீதான். நீ மட்டும் என் லைஃப்ல வரலன்னு வச்சுக்கோ, விஸ்வா இந்நேரத்துக்கு என்னதான் மேரேஜ் பண்ணிருப்பாரு தெரியுமா உனக்கு? எல்லாத்தையும் கெடுத்தது நீதான். இங்க பார், இப்பவும் சொல்றேன், விஸ்வாவை மேரேஜ் பண்ணிக்கலான்னு மட்டும் நினைக்காத. அது நடக்கவும் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். இந்த மேரேஜ் எப்படி நிறுத்துறேன்னு பொறுத்திருந்து பாரு. பாக்கலாமே, அதையும் பாத்துடலாம். தங்கச்சியா இருந்தாலும் சவால் விட்டா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எந்த தைரியத்துல நீ என்கிட்ட சவால் விடுறனே தெரியல. பரவாயில்ல, இந்த சவால நான் ஜெயிக்கிறது உன்னோட இந்த அராஜகம்தான். பாக்கலாண்டி, அதையும் உன்னை உரு தெரியாம ஆக்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு. எதுக்குடா இந்த அனன்யா அவ லைஃப்ல பார்த்தோன்னு நீ சாகுற வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? மா மா, வாய மூடி. நீ என்ன பேசிட்டு இருந்தேன்னு நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா என்ன மாதிரி எல்லாம் பேசுவ? ஏய், அவன் அக்காடி. இத வேற யாராச்சும் பார்த்தா நம்ம குடும்பமான என்னத்துக்கடி ஆகுறது? படிச்ச பொண்ணு மாதிரியா பேசுற? விடுங்க சித்தி, பிளீஸ். நீ கொஞ்சம் சும்மா அன்பரசி, உனக்கு ஒன்னும் தெரியாது. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், இவ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா. மனுஷங்கன்னா கொஞ்சமாவது மாற்றம் வேணும். இவ இப்படி இருந்து என்னத்த சாதிக்க போறா? ஏய் அனன்யா, நீ பேசின பேச்சுக்கு அன்பரசிய தவிர வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னே போட்டிருப்பாங்க. முதல் அன்பரசி கிட்ட மன்னிப்பு கேளுடி. சித்தி கேளுங்கறல்ல, உங்ககிட்ட தான சொல்றேன், கேளு. மன்னிச்சிரு. மன்னிப்பெல்லாம் வேண்டாம் அனன்யா. இனிமேலாவது என்ன புரிஞ்சு நடந்துகிட்டா எனக்கு அதுவே போதும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.